ஹலோ சார், அது பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் ஷாப் இருக்குது எங்கள் உடுமல்பேட்டில். உடுமல்பேட்டில் வந்து மொபைல் ஷாப் இருக்குது. அதை மொபைல் கவரை டெம்பர் கிளாஸு ஆல் ஐட்டம் வந்து அவைலபிள் சார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வரணுன்னா அது பன்னீர் ரோடு இருக்குல்லங்க, சுப்ரீம் பக்கத்தில் சென்னை மொபைல் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை எடுக்க போகிறோம். ஆமாங்கண்ணா, இந்த ஸ்பீக்கரை வேலை பார்த்து கேட்டுக்கலாம். இந்த நம்ம ப்ரோ கிட்ட செம்மையான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். எவ்வளோ ப்ரோ அந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 530 போட்டுத்தரேன், 530 ரூபா. ஏன்னா குவாலிட்டி ஸ்பீக்கர் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி வேணும்னா அதை வந்து அப்போ இது மினி ஸ்பீக்கர் வரும். இதை வந்து பாருங்கன்னு தெரியுது, இது பாருங்கள், அது வந்து குட்டியாக இருக்கும், தெரியுது. அது வந்து உங்களுக்கு வரும் 300 ரூபீஸ் வரும், ஒன்லி 300 ரூபீஸ் வரும். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும்? அது வந்து நல்லா இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி பற்றி எல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு இதுக்கு என்ன அதுக்கு பார்த்திங்க பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பேஸ் அது வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அது வந்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அது வந்து கம்மியாக இருக்கும். மற்றலாம் இது பார்த்தீங்கன்னா இதே வந்து இருக்கிறாங்க, இதே ரெண்டு ஒரே பேஸ் தான் இருக்கும்ண்ணா. அது ரேட் உங்களுக்கு வந்து அவர் இது வந்து 500 ரூபா வரும், அது வந்து இது கம்மி வேணும், இது 450 ரூபா வரும், இது வந்து 500 ரூபா வரும், இது வந்து 4-5 மாடல் வரும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்து இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லியிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்குங்கண்ணா. சவுண்ட் குவாலிட்டி அது வந்து அண்ணா வாங்கிட்டு போயிருக்காங்க, அதை அண்ணா கிட்டே கொடுங்க. அண்ணா அந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்பீக்கர் வாங்கிட்டு போயிட்டீங்களா? அதை எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்லங்க ஸ்பீக்கர்? அது கொஞ்சம் ஸ்பீக்கர் நல்லா இருக்குங்க, ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. எப்படி இருக்குது உங்களுக்கு? எவ்வளோ பேட்டரி எப்படி நிற்கிது? நல்லா பேட்டரி நிற்கிது, சார்ஜ் நிற்குதுங்க, நல்லா நிற்கிதுங்க. இது கேமரா பார்த்து சொல்லுங்க, ஆட் ஆகிட்டு இருக்கேன், நல்லா குவாலிட்டி இருக்கு, நல்லா சார்ஜ் நிற்குது, நல்லா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்களா? சவுண்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் காமிச்சிக்கோங்க, உங்கள் கையில் இருக்குது, ஃபோட்டோ காமிச்சிக்கோங்க. ப்ரோ இங்கே ஒரு சவுண்ட் பார் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் சொல்லியிருக்கோம். இது ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்கு இல்லைங்க, அது வந்து சவுண்ட் பாரில் வந்து உங்களுக்கு மெமரி கார்டு கூட போடலாம், பென் ட்ரைவனும் போடலாம், மெமரி கார்டு போடலாம், பென் ட்ரைவ் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 5-6 hours பேட்டரி பேக்கப் இருக்கும் இதில். அதில் வந்து இது இருக்கும். இதோட கம்மி வந்து உங்களுக்கு வேணும்னா என்ன ஒரு டிஸ்பீக்கர் இருக்குது, இதை நான் உங்களுக்கு காட்டுற ஒரு செகண்ட் புதுசாக வந்து உங்களுக்கு இது ஐட்டம் பாருங்கள், ஒரு செகண்ட் பாருங்கள். இது ஐட்டம் இருக்கு, இது வந்து பாருங்க, இதை இதெல்லாம் நல்லா ஸ்பீக்கர் சார். இதே ஸ்பீக்கர் பாருங்க, இதே வந்து லேட்டஸ்ட் ட்ரேடிங் இப்போ போயிட்டு இருக்க மார்க்கெட்ல, சூப்பரான ஸ்பீக்கர். இது வந்து ரேட் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கு ப்ரோ. இது வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரெண்டு மாடல் வரும் ப்ரோ, இதில் ரெண்டு மாடல் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரேட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ 600 வந்துடும், 600 ரூபா. போட முடியாது. இப்போ நீங்கள் இது சவுண்ட் பார் கேட்டிங்களா? இது ஆமாங்க, இது நீங்கள் கேட்டிங்களா? இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டு கூட போடலாம், பென்ட்ரைவ் கூட போடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5-6 மணி நேரம் வந்து பாட்டு இப்படியே கண்டினியூ கேட்டிக்கலாம். இதில் எவ்வளோ மணி நேரம் கேட்கும்? இதில் வந்து பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 3 மணி நேரம், ஒரு 3 hours நிற்கும், அவ்வளோதான் நிற்கும். ஆனால் குவாலிட்டியாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கேட்குறதுக்கு. ஓகே, பாட்டெல்லாம் நல்லா சூப்பராக கேட்கும். அதை ஒட்டி நம்ம வந்து ஹெவியாக எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஹெவினா இது பாருங்க, இது வந்து பெரிய பெரிய ஸ்பீக்கர். இது பாருங்க, இது ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, தெரியுதா? இது ஸ்பீக்கர் உங்களுக்கு 1500 வந்து பாத்தீங்கன்னா செம்கோன் கம்பெனி ஐட்டம். அது பாத்தீங்கன்னா ஹெவியான ஸ்பீக்கர், இது வந்து சவுண்ட் பாரு. இது கூட இது வந்து இது பெரிய வரும், இது வந்து இது கூட சேர்த்துதான் வரும். ஓகே, இதெல்லாம் தான் இருக்கு, தெரியுது இது. ஆமா, இது வந்து 1, 2, 3, 4 ஸ்பீக்கர் வரும் இதுல. இது வந்து பாத்தீங்கன்னா அதுல வைக்க முடியாது, அதனால இது தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாமே இருக்கேன் பாருங்கள். இது வயர்லெஸ் ஸ்பீக்கரு, யூஎஸ்பி போர்ட்டு, ஆக்ஸ் கேபிள், ரிமோட் வந்து கூட வந்துடும், எல்சிடி டிஸ்பிளே இருக்குது, அப்புறம் டிவினா மெமரி கார்டு கூட போடலாம், எல்லாமே இதில் ஆப்ஷன் இருக்குது. ஓகே மேம், நீங்கள் சவுண்ட் ப்ரோட ப்ரைஸ் சொல்லலைங்க ப்ரோ? அது ப்ரைஸ் ப்ரோ உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு 1100 வந்துருங்கண்ணா. 1100 ப்ரைஸ்னா ஒரு 50 ரூபீஸ் சேர்த்து வந்துடும். ஓகே ஓகேங்க ப்ரோ. மேக்மெண்ட் ப்ரோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் டிஎஸ்ஓ வர ரிங்ஸு, அப்போ கீபேட் மொபைல், ஐபேட் மொபைல், இது மாதிரி இருக்குது. நம்ம இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பண்ணவங்க பார்த்தாங்க, டிஎஸ் கவர் இருக்கு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரெயின்ஸ் இருக்குது, ட்ரெயின்ஸ் இது இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோங்க ப்ரோ? ப்ரைஸ் இந்த வரும் ஒரு 600 வரும், 20 hours பேட்டரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ் கவர் இப்போ ஆர்டி இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி இருக்கும், 1000 ரூபீஸ் வரும். ஓ, வாரண்டி வச்சுருக்கேன். சவுண்ட் பேஸ் இது எப்படி இருக்குங்க ப்ரோ? சவுண்ட் பேஸில் உங்களுக்கு பக்கம் குவாலிட்டியாக இருக்கும். இது இது இதோட சவுண்ட் பேஸ் எப்படி இருக்கு? இதோட இது ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்து கம்மியாக இருக்கும், ட்ரெயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஆடி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்து ஜாலன்சிங் ப்ராண்டு. ஓகே, ஆடி நல்லா இருக்கும். இது என்னென்னு தெரியுமா பார்த்தீங்கன்னா, வாரண்டியோட இருக்க கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக வாங்கிட்டு போகலாம், நம்பிக்கை மேலே வாங்கிட்டு போகலாம். இது நாளைக்கு எந்த பிரச்சனை, கொஞ்சம்
நம்ம கஸ்டமர் எடுத்து வந்தால் மாற்றி கொடுக்கலாம், வாரண்டி இருக்கனால. ஓகே, நல்லா இருக்கும். அங்கே ஒன் ப்ளஸ் நெக் பேண்ட் அது எவ்வளோ இருக்கும்? அது ஒரு வாரண்டி இல்லாமல் இருக்குங்க, ஹோல்சேல் பண்ணுறதுனால வாரண்டி தான். இது ப்ரைஸ் ப்ரோ? ப்ரைஸ் ப்ரோ 1000 ருபீஸ் வரும். நீங்கள் சவுண்ட் பேஸில் எப்படி இருக்கும் ப்ரோ இதெல்லாம்? அதே ஒரு இதுக்கு இருக்கும், நிரம்பும் இருக்காது. இது வந்து ஒன் ப்ளஸ் உடைய வந்து ஏ1 ப்ரோ. இது வந்து ட்ரெண்ட், இது நல்லாயிருக்கும். ஆடி நல்லாயிருக்கும், ஆடி ஆடி. ஓகே, பிஎஸ் ஃபாதர் ப்ளூடூத் ஹெட்செட் இப்போ வந்து வாங்கி இப்போ 1 மந்த் ஆச்சு. நம்ம அண்ணா கடையில் தான் வாங்கினோம். இப்போ சார்ஜ் வந்து ஒரு 3 நாள் நல்லா நிற்கிது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது ஹெட்செட்டோட இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. பேட்டரி பேக்கப் பண்ணால் உங்களுக்கு இது எல்லாம் இருக்குது? பேட்டரி பேக்கப் நல்லா நிற்கிது. பேட்டரி ஒரு 3 நாளைக்கு ஒன்றா நிற்கிது. சரி சரி, நல்லா நிற்கிது. 850 ரூபாய்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட், நல்லா இருக்குது. வந்து பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்ம அண்ணன் கடைக்கு உடம்புலையில் தான் இங்கே பகவதி நாவல்ட்டிஸ் கடையில் தான் வாங்கினேன். கொஞ்சம் என்ன பண்ணாலும் கொஞ்சம் நல்ல பேஸு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல பேஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபோன் காலிங்லாம் வந்தால் நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாமே நல்லா, எல்லாத்துக்கும் நமக்கு வந்து நல்லா இருக்கு. எதாக இருந்தாலும் அண்ணன் வந்து நம்ம பேஸ் வாங்கினோம்னா கொஞ்சம் இதெல்லாம் நல்லா பண்ணி தருவார். பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஹோல்டர் வச்சுருக்காங்க. இந்த மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வாங்கி நானே ஏற்கனவே வாங்கிட்டு போனேன். நல்லா தான் இருக்குது இந்த மொபைல் ஹோல்டர், பார்த்துக்கோங்க ப்ரோ. இது ப்ரைஸ் என்ன ப்ரோ? 250. இந்த இது ஹோல்டர் 250 ரூபாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குதுங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா ஆடியோ பிராண்டில் ஆடி, அந்த பிராண்டில் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது நம்மளுக்கு. இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி பேஸ் ட்ரிபிள் எல்லாம் செம்மையாக இருக்குது. இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் நிற்கிது. பேட்டரி எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 200 mAh பேட்டரி. உங்களுக்கு இதுலேயே ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா தெரியும். சவுண்டில் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. இந்த ஹெட்ஃபோன் இங்கே இருக்கிறது இங்கே இது பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. 12-inch எல்இடி லைட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்டர்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ரிங் லைட்டில் உங்களுக்கு. அப்புறம் ப்ளஸ் மவுண்டோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரிங் லைட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த ரிங் லைட் எப்படி இருக்குன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமான கலர் வருதுங்க. கலர் வருதுங்க இந்த ரிங் லைட்டில். இருக்க ட்ரைபேடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ட்ரைபேடு, மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரைபேடை. இது ஃபுல் ஸ்டீல் ட்ரைபேடுங்கிறது. வாங்க இது இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ரைபேடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650. ட்ரைபேடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களுக்கு வேணால் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிறத. இந்தளவுக்கு உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டாக வருதுங்க. இந்த அளவுக்கு பெருசாக உங்களால் ஒரு ட்ரைபேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மொபைல் ட்ரைபேடு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 650 தாங்க. வீட்டை பவுச்சஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் இங்கே பவுச்சஸ் வச்சுருக்காங்க. மொபைல் பேக் கவர்லேருந்து செல்ஃபோன் பவுச்சஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸும் இவங்க வச்சுருக்காங்க. நிறைய பவுச்சஸ் இந்த இடத்துல இவங்க வச்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இயர்ஃபோன் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காஃபி ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு காஃபி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணிங்கன்னா 250. இதை வாங்கிட்டு போனால் செம்மையா சவுண்டு பார்த்து 250 ஒர்த்தான ஹெட்ஃபோனு.